அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, இந்த வீடியோவில் கடக லக்னத்துக்காரர்களுக்கு உண்டான வாழ்க்கையில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னம் ரொம்ப முக்கியம். லக்னத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கை முறை இருக்குது, அதன் அடிப்படையில் தான் திசா புத்திகள் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது அந்த திசா புத்திகள் அடிப்படையில் தான் வாழ்க்கையில் அந்த உயர்வு தாழ்வு எல்லாமே நடக்கிறது. ஒரு இன்பம் துன்பம் எல்லா நிலைகளையும் லக்னம் சுட்டி கேட்டது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடக லக்னத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன். அப்போ சந்திரன் வந்து உங்கள் லக்னாதிபதியாக இருக்கார். முதல்ல உங்கள் லக்னம் என்னங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். கடக லக்னத்துக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், சில பேர் தெரியாதவங்க உங்களுடைய பர்த் சார்ட்ல லா அப்படின்னு போட்டு கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ராசி கட்டத்தில் தான் பார்க்கணும், நவாம்ச கட்டத்தில் பார்க்கக்கூடாது. இந்த ராசி கட்டத்தில் இந்த இடத்துல போட்டு லா அப்படின்னு போட்டுருந்தாங்க. கடகம்னு எழுதியிருக்க மாட்டாங்க, நோட்டில் எழுதுறவங்க யார் எந்த இதில் எழுதியிருக்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் மட்டும் எழுதுறப்போ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம்னு போட்டு கடகம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல லான்னு போட்டு கிராஸ் பண்ணியிருந்தால் கடக லக்னமாக எடுத்துக்கும். இந்த கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா நட்பாக இருப்பாருங்க, அதே மாதிரி சூரியன் நட்பாக இருப்பாருங்க. ஆனால் இவர் ஒரு வேற ஒரு விஷயம் வச்சிருக்காரு, அதுதான் பிரச்சனையே. இங்கே வேற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அடுத்தது வந்து நட்பாக இருக்கக்கூடியவர் குரு, இவங்களும் நட்பாக இருப்பார். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள்லாம் வந்து நட்பாகவே இருப்பாங்க அப்படின்னு கணக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடக லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்தின் அடிப்படையில் வைத்திருக்கு. இந்த சரராசிக்கு வந்து பாதகம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த சரராசியில் பிறந்த உங்களுக்கு இது வந்து 11 வீடாக வரக்கூடிய இந்த சுக்கரன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் வந்து பாதகாதிபதியாக இருக்காருங்க. இந்த ரிஷபம் தான் பாதக ஸ்தானமாக இருக்குதுங்க. இப்போ புரிந்து கொள்ளணும், அப்போ சுக்கரனுடைய திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கவனமாக இருக்கணும். இந்த சுக்கரனுடைய திசை அப்படிங்கிறது பாதக அதிபதியினுடைய திசை. இந்த சுக்கரன் எங்க இருந்து திசை நடத்தினாலும், நல்லா கேட்டுக்கணும், எங்க இருந்து திசை நடத்தினாலும் அவர் பாதகாதிபதியாக தன்னுடைய திசையை நடத்துவதற்கு தயாராக இருப்பார். சரிங்களா, இது பாதகாதிபதிங்கிறது அதுதான். இப்போ 11 வீட்டை ஏன் கொண்டு போய் பாதகாதிபதியாக இந்த சரத்துக்கு கொண்டு போய் வச்சாங்க? எல்லாருக்கும் கேள்வி எழுதலாம், ஏன் 11 கொண்டு போய் வச்சுக்கிறாங்க? ஸ்திரத்துக்கு வந்து 9 வீடு, உபயத்துக்கு 7 வீடு, அது ஏன் சரத்தை வந்து கடகத்துக்கு போட்டு 11 வீட்டை கொண்டு போய் வச்சு சுக்கரனை பாதகாதி போட்டாங்க? 11 வீடு அப்படிங்கிறது நிறைந்த லாப நோக்கோடு செயல்படக்கூடிய இடமுங்க. சரிங்களா, அப்போ இந்த சரத்தில் பிறந்த கடக லக்னக்காரங்க நிறைந்த லாப நோக்கோடு செயல்படுத்தினீங்கன்னா, செயல்பட்டீர்கன்னா, அது உங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிடும். 11 வீடு லாபஸ்தானம், மூத்த சகோதரர்கள் காட்டக்கூடிய இடம். மூத்த சகோதரர்கள்ட்டேருந்து அவங்ககிட்டருந்து அதிகமாக ஏதாவது ஒன்று பிரிவினை வாங்கணும், அவங்ககிட்டருந்து சொத்து பிரித்து வாங்கணும், பங்காளி வர்க்கத்தில் நான் சொத்து பிரித்து வாங்கணும், கண்டிப்பாக அது பிரச்சனை கொடுத்துடும், பாதகத்தையே உருவாக்கிடும். அது மட்டும் இல்லை, லாப நோக்கோடு செயல்படக்கூடாது. சுயத்தொழில் செய்கிறீங்கன்னா ஒரு மார்ஜின் ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஒரு லாபம் வருது கம்முன்னு அப்படியே விட்டுடணும். ரொம்ப பெரிய லாபத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. 100 பொருள் 110 ரூபாய் விற்கலாம், 120 ரூபாய் விற்கலாம். 100 பொருள் 150 ரூபாய் விற்கிற ஆசைப்படுறது, 100 பொருள் 200 விற்க ஆசைப்பட்டா கீழே தள்ளி விட்டுரும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்கிற இடத்துலயே ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சம்பளம் கணிசமாக இருக்குது, அதிகமாக இல்லை ஒரு கணிசமாக, ஒரு அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு கணிசமான சம்பளம், அதையெல்லாம் விட்டு போட்டு இன்னும் அடுத்தது வேற ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, அங்கே போயிட்டு வேலை பார்க்கலாம், நம்ம இந்த இடமே சரியில்லைன்னு லாப நோக்கோடு செயல்பட்டு பதவியை மாற்றுவது, இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் வைத்து கொண்டால் பாதகத்தை உருவாக்கும். இது எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். சரத்தில் பிறந்த எல்லாருக்குமே, சரங்கிறது யார், இந்த மேச லக்னத்தில் பிறந்தவங்க, கடக லக்னத்தில் பிறந்தவங்க, துலா லக்னத்தில் பிறந்தவங்க, மகர லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு லாப நோக்கு சிந்தனை இருக்கும். அந்த லாப நோக்கு சிந்தனையை இந்த மேற்கண்ட இதில் வச்சுக்காதீங்க. அப்போ அதனால வந்து இந்த சுக்கரனுடைய திசை நடக்கும்போது மிகுந்த பாதகமாக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டால் அது கீழே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும், கீழே தள்ளி விட்டுரும். அடுத்ததாக பாதகத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. மார்கம், மார்க அதிபதி, இந்த நட்பாக இருந்தாலும் சூரியன் மார்காதிபதியாக வேலை செய்வார். 2 வீட்டு அதிபதியாக சூரியன் வர்றார். 7 வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் சனி, இவரும் மார்க அதிபதி. 2-7 மாரகஸ்தானங்களாக வேலை செய்யும். அப்போ கடக லக்னத்துக்காரர்களுக்கு உங்களுக்கு திசா புத்தி என்னன்னு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய திசை, இல்லை நடந்துட்டு இருக்கிற திசை, சுக்கர திசை நடக்குதா, சூரிய திசை நடக்குதா, சனி திசை நடக்குதா அப்படின்னு பாருங்க.
உங்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா அந்த சூரிய திசையில வரக்கூடிய சனி புத்தியும் சூரிய திசையில வரக்கூடிய சுக்கிர புத்தியும் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா மாரகாதிபதி திசை நடத்துறார், அதுல பாதகாதிபதியினுடைய புத்தி போகுது, சுக்கர புத்தி, கவனமா இருக்கணும். இங்க மாரகாதிபதியாக வரக்கூடிய சூரியன் திசை நடத்தும் பொழுது இன்னொரு மாரகாதிபதியாக வரக்கூடிய சனி புத்தி நடத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். இவர்கள் அந்தரத்திலேயே வந்துடுவாங்க. சூரிய திசையில சனி புத்தி, சுக்கரன் அந்தரம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மாரக பாதகங்களே திசா புத்தி அந்தரங்களையும் வரும் பொழுது எவ்வளவு பெரிய நிலை இருந்தாலும் திடீர்னு ஒரு சரிவை கொடுத்துரும். அதே மாதிரி சனி மகா திசை நடக்குதா, சுக்கர புத்தி, கவனமாக இருக்கணும். சனி மகா திசை நடக்குதா, இங்க சூரிய புத்தி நடக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏனென்றால் மாரகாதிபதி திசையில பாதகாதிபதியுடைய புத்தி, மாரகாதிபதி திசையில மாரகாதிபதியுடைய புத்தி. ஏன்னா சூரியன் மாரகாதிபதி, இவரு பாதகாதிபதி. இங்க போர்டில் சின்னதா எழுதியிருக்கிறேன். மாரகாதிபதி திசையில பாதகாதிபதி புத்தி நடந்தாலும், மாரகாதிபதி திசையில மாரகாதிபதி புத்தி நடந்தாலும் கவனமா இருக்கணும். அடுத்ததாக சுக்கரன், இவர் பாதகாதிபதியை திசையாக நடத்தும் பொழுது சூரியன் புத்தி நடக்குது, சுக்கர திசையில சூரிய புத்தி நடக்குது, சுக்கரனுடைய திசையில சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம், கவனமாக இருக்கணும், சரிங்களா? இந்த காலகட்டத்துல என்ன பிரச்சனைகள் நடக்கும்? சில பேர்த்துக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் இளமையிலேயே வரும், மத்தியம வயதுல வரும், முதுமை வயதுல வரும், ஆரம்பத்துல வந்து சிறு வயதிலேயே, அதாவது வந்து இளமைக்கு முன்னாடி குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 8 வயசு 10 வயசுல வரும். இப்போ சிறு வயதாக இருக்கும் பொழுது உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுத்துருது, அதிலிருந்து மீண்டு வருவாங்க, அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனால் 20 வயதுக்கு மேலே எடுக்கும் பொழுது 30 வயதுக்குள்ள காதல் விஷயங்கள்ல இவங்க மாட்டிக்கிறாங்க, கல்யாண விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க, காதல் விஷயங்கள் அவமானப்படுறது, அதுக்கப்புறம் கல்யாணத்தை அது வந்து மார்க பாதக திசைகள் நடந்து அவங்களோட ஜாதகத்துக்குள்ளேயும் சரியான அமைப்புகள் இல்லாத போது கண்டிப்பாக கணவன் மனைவி பிரியிறது, மனைவி கணவன் பிரியிறது, எல்லா குடும்பத்துக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே ஆப்போசிட்டாக நடக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாரகத்துக்கு சமமான ஒரு காலமாக இருக்குது. ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான். இதே வந்து ஒரு மத்திய வயதாக இருக்கும் பொழுது, அதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய பருவமெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல பதவிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே இருந்துக்கணும். இல்லைன்னா திடீர்னு பதவி திடீர்னு பறி போய் அப்படியே நின்று நிற்கிறது, ஸ்டன்னாகி என்ன வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் நிற்கிறது, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு கடன் தொல்லைகளை ஏற்படுத்தியும், ஏன்னா அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர திசையில் வரக்கூடிய சனி புத்தி வந்து வாகன விபத்துகளை அதிகமாக ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த சந்திரனுடைய இந்த லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேரும் வந்து ஏதாவது வைத்திய செலவு பண்ணிவிட்டு போயிடுவாங்க, கவனமாக இருக்கணும். சுக்கர திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் சுக்கர புத்தி நடந்தாலும் வாகன விபத்துகள், அதே மாதிரி கால் கையில் ஏதாவது அடிபடுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துடும். நோய் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா மாரகம் அப்படிங்கிறது மரகத்துக்கு சமமான கண்டம், மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டமாக ஜோதிடத்தில் பாவிக்கப்படுது. ஐயோ நாம இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா பேசுவீங்க சில பேர்லாம். அதெல்லாமே இந்த மாரகம் சம்பந்தப்பட்டாதான், இந்த அதிபதி சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகள் வாயில வரும். பாதகம் அப்படிங்கிறது நம்ம இழப்புகள் சந்திக்கிறது. அப்ப இந்த திசா புத்திகள்ல மேற்கொண்டு நீங்க கவனமாக இருங்க. உங்களுடைய ஜாதகத்துல உங்க திசா புத்தியை முதல்ல பாருங்க. இந்த திசா புத்தியில வந்து இந்த திசா புத்திகள் வரும்பொழுது இனி நமக்கு வரப்போகுது அப்படின்னா நம்ம புதுசாக பெரிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது, சுயத்தொழில் விரிவாக்கம் பண்ணக்கூடாது, இருக்கிற வேலையிலேயே இருந்துக்கணும். இந்த டைம்ல திருமணம் செய்து கொள்வது கூட கொஞ்சம் பர வேண்டாம், நம்ம அடுத்து அந்த திசா புத்தியில பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது. கூட்டாளிகளோட ரொம்ப நம்பிக்கையாகவே இருக்குங்க, அதை ரொம்ப அவங்களோட இருந்தீங்கன்னா அதுவே பிரச்சனை ஆகிடும். அப்ப கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த கடக லக்னத்துக்காரர்களுக்கு இந்த சூரியன் சனி சுக்கரனுடைய திசா புத்திகள்ல வந்துடும். இது நல்லா கேட்டுக்கணும். இதுல வந்து தனாதிபதியாக சூரியன் இருந்தாலும் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரகத்துக்கு உண்டான அதிபதி பொறுப்பை அவர் செய்துதான் ஆகணும். நண்பன் நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், ஆனா அவர் இன்ஸ்பெக்டர் தான், நல்ல க்ளோஸ் இன்ஸ்பெக்டர் வச்சுக்கங்க, போலீஸ்காரர். ஆனா அவரு நமக்கு வந்து சில டைம்ல அவரு டியூட்டி என்ன கொடுத்துருக்காங்க, சரி விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா விசாரிச்சுதான் அவர், நண்பன்களுக்காக விசாரிக்காம போக முடியாதுல்ல. அப்போ புரிந்து கொள்ளணும், அப்போ மார்க பாதக அதிபதிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் அடிப்படையில் அவர்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை என்னவோ அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஜாதகத்துல நல்ல வலுவான நிலை இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். சில பேர்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை வராம கூட இருக்கலாம், ஆனா இது பெரும்பான்மையாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து வர்றதுனாலதான் இந்த மாரகஸ்தானம் பாதகஸ்தானம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம்.
ஏனென்றால் இந்த கடகத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக சனியும் வேலை வர்றார், அஷ்டமாதிபதியாக இவர் வேலை செய்வார். இப்ப பாத்தீங்கன்னா இவர் இவரு சனி சம்பந்தப்பட்டாவே கடக லக்னத்துக்கு சனி திசையில் நடக்கும்போது கொஞ்சம் தொந்தரவு அதிகம்தான். ஏன்னா கடக லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதியாகவும் வந்து அதே மாதிரி ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் சம்பந்தப்பட்டு வந்துடுறார். அஷ்டமாதிபத்திய யோகத்தையும் வாங்கியிருக்காரு. அவரை முற்றிலுமாக ஆப்போசிட்டாக செய்யறதே தான் இவர் வேலையா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சனி குருவோட சேரும் பொழுது மட்டும் நல்ல யோகத்தை கொடுத்துருவார். ஏன்னா குரு சுபத்துவம் குருவினுடைய பார்வைப்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இங்க குரு வந்து சேர்ந்து இருந்தா கூட நல்லா தான் இருக்கும், குருவின் பார்வையோட இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்ப புரிந்து கொள்ளுது, நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. சில பேர் வந்து கேள்வி கேட்கலாம், எனக்கு வக்கரமாய் போச்சுங்க, இந்த கிரகம் அப்படி போய் சேர்ந்துருச்சுங்க, என்னோட இந்த கிரகம் இந்த கோளோட சேர்ந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி அதான் சொல்றேன். இது ஒரு பொதுவான பலன். இந்த காலகட்டத்துல பாதகாதிபதி மாரகாதிபதி யார், அந்த அந்த காலகட்டத்துல இந்த கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை நீங்க உங்களுடைய இதுல வந்து ஆய்வு செய்து பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருந்ததுன்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. பார்க்குறேன். நன்றி. நமஸ்கார்.